Hubert. I'm from Munich, in Germany. அதுவும் இந்த குடியேற்ற தீர்வுகளாக்கி வணக்கம் உறவுட நாங்கள் இன்றைக்கு இந்த காணொலி என்ன பார்க்க போறோம்னா, இன்று நல்லூர் கந்தனாலயத்தின் கொடியேற்ற திருவிழா தான் இந்த காணொலி முழுமையாக பார்க்க வரலி. அதுக்கு முதல் நம்ம சென்னைக்காரன் புதுசாக வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை தட்டுவீங்க. நல்லூர் கந்தனாலயமானது யாழ்ப்பாணத்தில் மத்தியில் அமைந்து காணப்படுகிறது. அதோட இலங்கை மட்டுமன்றி உலக நாட்டிலுள்ள அனைத்து பக்தர்களும் இங்கு வந்து அருள் பற்றி செல்வதைத்தான் நீங்கள் இப்போ கண்ணூடாக பார்த்து கொண்டிருக்கீங்க. இவ்வளவு பக்தர்கள் பாருங்க, இன்றைக்கு இவ்வளவு பக்தர்கள் வந்து கூடியிருக்கின்றார்கள் முருகனைக்கான. பாருங்க, இலங்கை மட்டுமன்றி வெளிநாட்டவர்களும் வந்து இந்த கோயிலை தரிசித்து செல்வதைத்தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கீங்க. இப்போ சரியாக 10:05 இப்போ கொடியேற்ற நிகழ்வு ஆரம்பமிக்க உள்ளது. இப்போ உள்ளுக போய் படங்கள் எடுக்க இயலாது, ஏனென்றால் இதுதான் அவங்களோட ஒரு சட்டமாக கருதப்படுது. அதுதான் இந்த ஆலயமானது மிகவும் புனிதம் வாய்ந்ததாக கருதப்படுகின்றது. பாருங்கள், இப்போ வேத்தின பேர் எல்லாம் வந்திருக்காங்க. இப்பவே அங்கப்பிரசதி எல்லாம் எழுக தொடங்கிட்டாங்க. அந்த கோயிலை சுற்றி வேற வெளிவீதி சுற்றி உள்ள பேரும் தனது வேண்டுதலை மேற்கொள்வதற்காக நிகழ்த்திவதற்காக அங்கப்பிரசத்தை மேற்கொள்ளப்பட்டு இருந்தது. அதுதான் நீங்க கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கீங்க. இப்போ என்ன பார்க்க போறீங்கன்னா, இதுதான் ஆலயத்தின் கோபுரம். கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் என்று பழையவர்கள் சொல்லுவார்கள். அதை பார்த்து நீங்களும் புண்ணியங்களை பெற்றுக்கொள்ளுங்க. எவ்வளவு கூட்டம் கூட்டமாக பக்தர் கூட்டம் இப்பொழுது அலை மோத தொடங்கிவிட்டது என்று பாருங்க. ஊர்ஜியிலிருந்து வந்திருக்கின்றேன். நல்லூர் கந்தசாமி ஆலய மகோத்சவ கொடியேற்று முதலாம் நாள் பல அடியவர்கள் பக்தர்கள் கூடி நிற்கின்றார்கள். ஆலயத்திற்குள்ளே சென்று கொடியேற்று சாமி வந்தவுடன் நான் வெளியேறி வந்திருக்கேன். மக்கள் கூட்டம் தெரிந்து கொண்டிருக்கிறார்கள். முருகப்பெருமான் எனக்கு இந்த ஆண்டுதான் என்னை அழைத்திருக்கிறார். இன்று 21 வயசுக்கு இன்று தொடங்கி கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி 25 நடைபெற்று 25 கொடியிறக்குதலுடன் நல்லூர் திருவிழா அனைத்தும் நிறைவு பெறும். எவ்வளவு பேர் வந்திருக்காங்களே பக்த கூட்டம் இப்பவே இளமோ தாங்கிட்டு இப்பதான் இன்றைக்குதான் கொடியேற்றத்தல். ஆனா அதை பார்க்க கொடியேற்றம் மாதிரி தெரியல. தேத்திருவிழாக்கு மக்கள் அலைமோறியதாகத்தான் தெரிகின்றது. அவ்வளவு பக்தர் கூட்டம் இப்போ நல்லூர்ல அலைமோதி கொண்டிருக்கிறத நீங்க பார்த்து கொண்டிருக்கீங்க. எல்லாம்
உழைத்து அதுவும் இந்த கொடியேற்ற திருவிழாக்கு உள்ள மக்கள் கூட்டம் வந்து தங்களது நேர்த்திக்கடன்களுக்காக தேங்காயில் உடைத்து வழிபட்டு வருகின்றனர். சிறிய முதல் பெரியோர் வரை எல்லாரும் வந்து இங்கு பாருங்க, தேங்காய் உடைத்து தனது நேர்த்தி கடன்களை உடைத்து தனது இருக்க பாவங்களை எல்லாம் தீர்த்து வருகின்றனர். இங்கே பெரும்பாலான ஆண்டைக்கு வெளிநாட்டவர்கள் தான் காணக்கூடியதாக உள்ளது. ஏனென்றா இப்ப அவங்க இப்ப வெக்கேஷன் என்றபடியா இங்கே எல்லாரும் வந்து தனது வழிபாடுகளை மேற்கொண்டு வருகின்றனர். Okay. Hello, my name is Hubert. I'm from Munich in Germany, and I'm here for 2 days in Jaffna. I'm visiting Sri Lanka for 3 weeks, and I came from Colombo and going then to Tikkanmali. So it's a great experience for me here because it's very different from what I know. All the beautiful colors here, all the smells, it's very different. People rolling here on the earth, it's very different. கை குழந்தையுடைய எல்லாம் வந்து இந்த கோயிலுக்கு இப்போ கும்பிட்டு கொண்டிருக்கிறார்கள். பக்தாடியார்கள் முருக பக்தாடியால் பாருங்க, உபாதம் எல்லாம் தனது நேர்த்தி கலையை செய்கின்ற தமது தங்களுடைய மனதில் நினைத்து அது நடைபெறுவதற்காக உபாரம் எல்லாம் இந்த அதுவும் 10 மணிக்கு வெயில்ல உபாரம் செய்து கொண்டிருக்காங்க பாருங்க. வரலாற்று சிறப்புமிக்க நல்லூர் கந்த சுவாமி கோவிலில் இன்று மகோத்சவத்தில் கொடியேற்ற நிகழ்வு இன்று காலை 10 மணி அளவிலே இடம்பெற்றது.
அதை தொடர்ந்து பக்தர்கள் பிரதிஷ்டை அங்க பிரதட்சணம் என்பது குடியேறிந்த குடியேறிய பிற்பாடுதான் அது கடமையாக நடைபெறுகின்றது. அதேபோல் அங்க பிரதட்சணை இவைகள் அடியாடிய பெண்ணடியார்கள் தங்களுடைய என்ன சொல்வது பெண்ணடியார்கள் தங்களுடைய அடியளத்தல் என்கின்ற அடி அழித்தல் அடி அளத்தல் என்று ரெண்டு இருக்கின்றது. இந்த ரெண்டை நேற்றுக் கடன்களையும் செய்து கொண்டிருக்காங்க. இது நூற்றாண்டு கால பழமை வாய்ந்த ஒரு ஆலயம். இது ஒரு யாழ்ப்பாணத்திலே மட்டுமல்ல இலங்கையிலேயே புகழ்பெற்ற ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு ஆலயம். இந்த ஆலயத்திலே திருவிழா என்று தொடங்கினால் இலங்கை பூராகவும் இருந்து ஏன் புலம்பெயர் நாடுகளில் இருந்து கூட பக்தர்கள் இங்கு வருகை தந்த வண்ணம் இருக்கின்றார்கள். இதனுடைய சிறப்புகளை இன்னும் நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம்.